ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கண்மணி, குடியல் கண்மணி. இந்த விளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் பூ பறிச்சிடலான்ட்டு பூ பறித்து கட்டிகிட்ருக்கேன். இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அந்திமல்லின்னு சொல்லுவாங்க. உங்கள் சைடில் இந்த பூக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாயந்தரம் பறிச்சோடனே பார்த்திங்கன்னா கட்டின உடனே பார்த்திங்கன்னா அது விரிய ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தனிஷ்குட்டி பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காரு. அவர் எந்திரிக்குள்ளார பார்த்திங்கன்னா ராகி கஞ்சி காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு ராகி கஞ்சி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பி எழுந்திரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம். மண்டே பார்த்திங்கன்னா நகுல் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. மண்டே பார்த்திங்கன்னா நகுலுக்கு இந்த யூனிஃபார்ம் தான் வந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா தனிஷ் அங்கே அண்ணா கூட நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னை கிளம்பி புதன்கிழமை சென்னை வர மாதிரி பிளான் பண்ணியாச்சு. நானும் தனிஷ் மட்டும்தான் வந்தோம். நகுல் ஸ்கூல் போகிறாருன்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு இருந்தாச்சு. புதன்கிழமை காலையில் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ரிட்டன் ஊருக்கு கிளம்பியாச்சு. ட்ராவல்ஸ் புக் பண்ணியாச்சு 11:00 மார்னிங். தனிஷ் கூட்டிகிட்டு போகிறதுனால சரி மார்னிங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம் பக்கம் தான் வரணும். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்துட்டு நம்ம வந்து ஏறணும். சென்னையிலேருந்து எந்த ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரணும். பெரிய லெவல்லேருந்து வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இங்கே போயிட்டு தான் நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இந்த பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏர்போர்ட் அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல்ஸ்க்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே தான் நம்ம போகணும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மாதிரியே தாங்க இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு துளி குப்பைவோட இல்லை. அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தனித்தனி பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்மளுக்கு எங்கே எந்த பஸ்ஸோ அங்கே பார்த்து நம்ம ஏறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஊருக்கு பக்கமாகவும் வந்தாச்சு. வியாழக்கிழமை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பால்லாம் வந்துருச்சு. காலையில் பால்லாம் வாங்கி காய்ச்சி வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. தனிஷும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்காரு. மணி பார்த்தீங்கன்னா 7:15 ஆகிடுச்சு. நகுல் இனிமேல் எழுந்திரிச்சு கிளம்புவார் ஸ்கூலுக்கு. தனிஷ் தூங்கி எழுந்திருக்குள்ள பாலும் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வயிற்றுக்கு ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ராகி கஞ்சி காய்ச்சலான்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு தனிஷ்க்கு கஞ்சி காய்ச்சிட்ருக்கேன். 11:00 பார்த்திங்கன்னா தனிஷ் தூங்கி எழுந்திரிச்சிருவார். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பசிக்குள்ளே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ராகி கஞ்சி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், அம்மாவுக்கு வந்து காலில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோட்டில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அங்கே தான் அம்மாவுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு புண்ணெல்லாம் ஆறிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்ருவாங்க. டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிற அந்த மெடிசன்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் பால் வந்துருச்சு. பாலும் காய வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி காய வச்சுருக்கேன். ரைஸும் அரிசியும் ஊற வச்சாச்சு. வாழைப்பூ பொரியல் தான் பண்ணணும். வாழைப்பூ கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கருக்காது. 7:10 ஆகிடுச்சு. இனிமேல் தான் ஸ்கூலுக்கு கலப்பு வைக்கணும். ரைஸும் வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நகுலுக்கு லஞ்சுக்கு முட்டை சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நட்ஸு வாழைப்பூ பொரியலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கை சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின பருப்பு தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. புளியும் பருப்பும் ஒன்றா சேர்த்தி நான் வந்து ஊற்றிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இட்லி ஊற்றிட்டு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. சாம்பாரும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு.
அந்த அனீஸ்க்கு பார்த்திங்கன்னா இட்லியில் கொஞ்சமாக ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னா சாப்பிட்டுக்குவார். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, அது கூட பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார். ஈவினிங் பார்த்திங்கன்னா நகுல் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டார், தனீஸ் கூட விளையாண்டுட்டுருக்காரு. வீட்டில் பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை ஹீட் பண்ணி ஆறின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். குழம்புக்கெல்லாம் இது வந்து கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம்மேடு நாமளே அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா. ஈவினிங் போல் ஒரு 4:00 மேலே பார்த்திங்கன்னா தனீஸ் தூங்கி எழுந்துட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெளியில் வேடிக்கை பார்க்க போட்டுட்டு அப்படின்னா நல்லா விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. நம்ம சேனலில் நியூவாக ஆட் ஆகியிருக்க சப்ஸ்கிரைபர் சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஆயா யாருன்னு கேட்டிருக்கீங்க. இவங்க தான் என்னுடைய ஆயா, அப்பாவுடைய அம்மா. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து இடுப்பு மூட்டு உடஞ்சி போய் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண உடனே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த போகிறப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும்.